டான்சில். டான்சில் வலி, டான்சில் வேதனை, டான்சிலில் நோய் இருக்குது, டான்சிலை வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இப்போ பதில். முதல்ல டான்சில் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு உறுப்பு இருக்குது டான்சில்னு பேர். அதோடய வேலை என்னென்னா, இங்கே பாருங்கள், சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பாட்டில் உள்ள கிருமிகளை உரியறது வேலைங்க. தண்ணி குடிக்கிறோம்ல, அதில் உள்ள கிருமிகளை உரியறது டான்சிலோட வேலை. மூச்சு காற்று உள்ளே போகிறது இல்லையா, அதில் உள்ள கிருமிகளையும் உரிகிறது டான்சிலோட வேலை. இது ஒரு வேலையா, மொத்தமாக கிருமிகளை உரிகிறது. ரெண்டாவது, நம்ம டீ சாப்பிட்டோம்னா சுட சுட இருக்குமா? நமது பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு? 37°C. அப்போது அதாவது 98.4°F. இங்கே பாருங்கள், டீ சுட சுட சாப்பிட்டா டான்சில் குளிர்ச்சி பண்ணி உள்ள அனுப்பும், அப்போ தான் உடம்பை காப்பாற்ற முடியுமாமா. ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா என்னாகும், டான்சில் ஐஸ்கிரீமை சூடு பண்ணி அனுப்பும். உடல் வெப்பநிலையை, நாம் உள்ளே போகிற பொருளை வெப்பநிலையை சரி பண்ணி அனுப்புறது டான்சிலோட வேலை. ஒன்று கிருமிகளை உரியிறது, இன்னொன்று வெப்பநிலையை மாற்றுறது. இப்போ சொல்லுங்க, யாரெல்லாம் ஃப்ரிட்ஜ் வாட்டர், வீட்டில் ஏதோ காஸ்ட்லியாக பணம் கிடச்சிருச்சுங்கிறக்காக ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சு எடுத்து எடுத்து குடிச்சிக்கிட்டே இருந்தால், சின்ன குழந்தைகளாக இருக்கும், குடிச்சிக்கிட்டே இருக்கும் கூலிங் வாட்டர், என்னாகும், டான்சில் கெட்டு போயிடும். சின்ன வயசில் தெரியாது, கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் மாட்டிக்கும். யாரெல்லாம் சூடாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு டான்சில் பாதிக்கும். சூடாக சாப்பிட்றவங்க கூட கம்மி, இந்த குளிர்ச்சியாக சாப்பிட்றது அதிகம். ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ் அப்படியே எடுத்து கூலிங் பத்தில் நல்லா கூட்டுது. கூலிங்காக எவ்வளோ அதிகமாக சாப்பிட்றோமோ டான்சிலுக்கு அவ்வளோ வேலை. அப்புறம் கெட்டு போயிடும், அப்புறம் என்ன பண்ணுவாங்க, டான்சில் கெட்டு போச்சு வெட்டிடுங்கன்றவாங்க, எடுத்துருவோம். டான்சில் எடுத்தாக்கும், டான்சில் இருக்கும்போது அவ்வளவு கொடுமைப்படுத்தினீங்களே, இல்லாத போது சுட சுட உள்ளே போகும், கூலிங்காக உள்ளே போகும், கிருமி எல்லாம் உள்ளே போகுமா? அப்போ உடம்பில் வெப்பநிலை மாறுமா, ஒழுங்காக இருக்காதா? இது மூலிமா 1000 வியாதி வரும், 500 வியாதி வரும். டான்சில் இருக்கும்போதே கொடுமைப்படுத்தினீங்களே, இல்லாதப்போ எவ்வளோ கொடுமையாக இருக்கும் உடம்புக்கு. டான்சில் ஒரு அருமையான உறுப்புங்க. அப்போ என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், யாரெல்லாம் சுட சுட சாப்பிட்றீங்களோ கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், யாரெல்லாம் ஓவர் கூலிங்காக சாப்பிட்றீங்களோ அதையும் கம்மி பண்ணுங்கள். நார்மல் பிளைன் ரூம் டெம்பரேச்சரில் குடிக்கிறதுக்கு பாருங்கள். இது ஒன்று. யாரெல்லாம் சாப்பாட்டை வேக வேகமாக முழுங்குறீங்களோ இந்த டான்சில் வேக வேகமாக கிருமியை இழுக்கணுமா? அப்போது கெட்டு போயிடும். மெதுவாக மென்று பாருங்கள், வாயில் எவ்வளோ நேரம் வச்சு கூழ் மாதிரி அரைச்சி முழுங்குறீங்களோ டான்சிலுக்கு வேலையே இல்லை. எச்சல் கலக்காத உணவுக்கு டான்சிலுக்கு வேலை, ஒழுங்காக மெல்லாத உணவுக்கு டான்சிலுக்கு வேலை. நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்ட ஒரு பொருளுக்கு டான்சிலுக்கு வேலையே இல்லை, நல்லாயிருக்கும். இந்த வரங்க அடுத்தது மூச்சுக்காத்து, இந்த கொசுவத்தி பற்ற வச்சு தூங்குறது, கெமிக்கல் ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்கிறது. அப்போ என்னாகும், கெட்ட காற்று உள்ளே போகுதா, அப்போ டான்சில் உறிஞ்சி உறிஞ்சி கெட்டு போயிடுமா? காற்றை ஒழுங்கு பண்ண வேண்டும், காற்றை ஒழுங்கு பண்ணணும். தண்ணியை குடிக்கும்போது சூடாக கம்மியாக பார்த்து குடிக்கணும். சாப்பாட்டை நல்லா மென்று சாப்பிட்டா டான்சில் சரியாக போயிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் டான்சில் ஃப்யூச்சரில் நோய் வராது, ஏற்கனவே வந்திருந்ததுன்னா பண்ணால் சரியாக போயிடும். சரி, டான்சிலே எடுத்தாச்சு, என்ன பண்ணுறது? டான்சிலோட வேலை என்ன? கிருமிகளை உரியிறது, டெம்பரேச்சரை மாற்றுறது தானே. அப்போ என்ன பண்ணணும், ரொம்ப கரெக்டாக இருக்கணும், கொசு பற்றி பற்ற வைக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நல்ல காற்றை சுவாசிக்கணும், நல்ல காற்று இருக்கிற ஊரில் வீட்டில் இருக்கணும். ஒன்று, சாப்பாட்டை நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா டான்சிலுக்கு வேலையே இல்லையா? தண்ணியை மெதுவாக முழுங்கணும், புரிஞ்சுக்கோங்க, தண்ணியை மெதுவாக முழுங்கி சாப்பாட்டை நல்லா கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டு நல்லா காற்றுல இருந்தீங்கன்னா டான்சில் இல்லாட்டியும் சைட் எஃபெக்ட்ஸ் வராது. இதுதான் டான்சிலை ஒழுங்குபடுத்துகிற முறை. செஞ்சு பாருங்கள், டான்சில் கண்டிப்பாக குணமாகும்.